Welcome to S3 Programming Tech Channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஜாவால ஸ்டாக். அதாவது நம்ம சொன்ன மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் எல்லாமே நம்ம ஜாவால பார்த்துட்டு இருக்கோம். அரே லிஸ்ட் பார்த்தோம், அதே மாதிரி லிங்க் லிஸ்ட் பார்த்தோம், வெக்டர் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டாக் பார்க்க போறோம். சோ தி ஜாவா கலெக்ஷன் ஃபிரேம்வொர்க் ஹஸ் தி கிளாஸ் நேம்ட் ஸ்டாக் தட் ப்ரொவைட் தி ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் தி ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர். சோ நம்ம வந்து ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன் பாத்தீங்கன்னா, தி எலிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் அண்ட் ஆக்சஸ் இன் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். சோ நம்ம வந்து ஆட் பண்றது டாப் ஆஃப் தி ஸ்டாக், அதே மாதிரி ரிமூவ் பண்றது என்னது டாப் ஆஃப் தி ஸ்டாக். ஓகேவா? சோ நம்ம இப்போ எப்படி வந்து ஒரு ஸ்டாக்க வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு பாப்போம். இங்க வந்து ஸ்டாக் அதோட டைப் அப்படின்னா, அது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், அது வந்து இன்டீஜரா இருக்கலாம். ஓகேவா? சோ ஸ்டாக் மெத்தட்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்டெண்ட் தி வெக்டார் கிளாஸ், இட் இன்ஹெரிட் ஆல் தி மெத்தட்ஸ் வெக்டார். ஓகேவா? சோ இதுல வந்து எல்லா மெத்தட்ஸ்மே இன்ஹெரிட் பண்றது வெக்டார்ல இருந்து. சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து புஷ் மெத்தட். எப்படி நம்ம ஸ்டாக்னாலே ஒண்ணு புஷ் மெத்தட், இன்னொன்னு வந்து பாப் மெத்தட். சோ எப்படி நம்ம வந்து புஷ் மெத்தட் அப்படினாலே ஹவ் டு ஆட் தி எலிமெண்ட்ஸ் இன் தி ஸ்டாக் அப்படினு அர்த்தம். சோ இதுல வந்து நம்ம யூஸ் பண்றது புஷ் மெத்தட். அது என்ன அப்படினு பாப்போம். சோ நம்ம இம்போர்ட் ஜாவா யூடிஎல் ஸ்டாக் அப்படிங்கிற பேக்கேஜ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸ்டாக்ல வந்து டைப் வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், நம்ம இன்டீஜர் வேணாலும் கொடுத்துக்கலாம். சோ அதோட அனிமல்ஸ், அதோட ஆப்ஜெக்டிவ், சோ நியூ ஸ்டாக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சோ எப்படி ஆட் எலிமெண்ட்ஸ் கொடுக்கறது அப்படின்னா, புஷ்ங்கிற அந்த மெத்தடு. சோ நம்ம வந்து இங்க வந்து புஷ் அப்படின்னு கொடுத்துட்டு, அந்த மெத்தடுக்குள்ள வந்து டபுள் கோட்ஸ்ல டாக், ஹார்ஸ், கேட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சோ சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுவோம். சோ நம்மளுக்கு ஸ்டாக்ல என்ன வந்துருக்கு, டாக், ஹார்ஸ், கேட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? சோ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், பாப் மெத்தட். பாப் மெத்தட்னாலே டு ரிமூவ் தி எலிமெண்ட் ஃப்ரம் தி டாப் ஆஃப் தி ஸ்டாக். சோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாப் மெத்தட யூஸ் பண்ணுவோம். ஒண்ணுமே இல்ல, இதுலயே இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணுவோம், புஷ் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ நம்ம இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாப் மெத்தட கொடுப்போம். சோ நம்ம வந்து ஒரு எலமெண்ட ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிப்போம். இங்க வந்து என்ன கொடுக்குறோம், அனிமல்ஸ். ஏன்னா அனிமல்ஸ் தானே அதோட ஆப்ஜெக்ட். அனிமல்ஸ் டாட் என்ன கொடுக்குறோம், பாப் மெத்தட் கொடுக்குறோம். POP மெத்தட். ஓகேவா? இப்ப என்ன பண்றோம், அந்த எஸ்டிஆர் பிரிண்ட் பண்ணுவோமா? சோ கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி இங்க போட்டுக்கோங்க, இதை அப்படியே பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீக் மெத்தட். சோ அந்த பீக் மெத்தட் என்ன பண்ணும்னா, இட் ரிட்டர்ன்ஸ் ஆன் தி ஆப்ஜெக்ட் ஃப்ரம் தி டாப் ஆஃப் தி ஸ்டாக். சோ டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல என்ன இருக்கோ அது நமக்கு வந்து இந்த பீக் மெத்தட்ல வரும். சோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, அனிமல்ஸ் டாட் பீக் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். பீக். ஓகேவா? சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாப்போம். ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. சோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, இப்ப டாப் ஆஃப் தி எலிமெண்ட் வந்து கேட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்,
டாக் போய் ஸ்டோர் ஆகும் அப்புறம் ஹார்ஸ் போய் ஸ்டோர் ஆகும் அப்புறம் கேட் போய் ஸ்டோர் ஆகும் கேட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் சோ பீக்குன்னு கொடுத்தோம் நம்மளுக்கு என்ன ஆகுது கேட் வந்து ஃபர்ஸ்டா இருக்கு அதே மாதிரி சர்ச் மெத்தட் சோ சர்ச் மெத்தட் எப்படி அப்படின்னா இப்ப நான் என்ன பண்றேன் சர்ச் த எலமெண்ட் இங்க என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இன்டீஜர் பொசிஷன் கொடுக்குறேன் எந்த பொசிஷன்ல இருக்கு நம்மளுக்கு வரணும் இல்லையா சோ நான் இப்ப வந்து இன்டீஜர் கொடுக்குறேன் இன்டீஜர் எஸ்டிஆர்னு கொடுக்குறேன் ஓகேவா இதுல வந்து அனிமல்ஸ் டாட் சர்ச் பி கொடுத்தேன் இல்லையா இங்க என்ன கொடுக்குறேன் சர்ச் கொடுத்துட்டு நம்ம சர்ச் பண்ற எலமெண்ட் என்ன அப்படின்னு கொடுக்கணும் இல்லையா சோ நான் இப்ப என்ன பண்றேன் இங்க ஹார்ஸ்ன்னு கொடுக்குறேன் ஓகேவா சோ இங்க என்ன பண்றோம் பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட் அதானே இது சோ பொசிஷன் ஆஃப் தி எலமெண்ட் சோ எஸ்டிஆர்ங்கறத நம்ம என்ன பண்றோம் இங்க பிரிண்ட் பண்ண சொல்றோம் இப்போ இத சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணிட்டு வாங்க பண்ணுவோம் ஓகேவா சோ நமக்கு வந்து ஸ்டாக் என்னன்னு காமிக்குது பொசிஷன் ஆஃப் தி எலமெண்ட் 2 சோ வந்து செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு நமக்கு அந்த எலமெண்ட் இருக்கு அப்படிங்கறத காமிக்குது சோ அடுத்து வந்து எம்டி மெத்தட் எம்டியா இருக்கா இல்லையா அப்படி நம்ம வந்து பூலியன்ல தான் கொடுப்போம் எம்டினாலே நம்ம எஸ் ஆர் நோ क्वेश्चन ஆன்சர்ல தான் கொடுப்போம் சோ நம்ம இப்ப இங்க என்ன பண்றோம் பூலியன் கொடுக்கறோம் இன்டிஜன் கொடுக்காம பூலியன் ஓகேவா பூலியன் ரிசல்ட்டுக்கு பதிலா நம்ம ஏதோ ஒண்ணு எஸ்டிஆர்னே கொடுப்போம் சோ அனிமல்ஸ் அப்படிங்கிற இடத்த டாட் கொடுத்துட்டு இங்க வந்து எம்டி கொடுப்போம் எம்டி மெத்தட் எம்டி மெத்தட் கொடுக்குறோம் சோ இதுல வந்து ஒரு க்வெஸ்சன் மாதிரி கேட்போம் ஸ்டாக் எம்டியா Is the stack empty? அப்படின்னு க்வெஸ்சன் கேட்போம் ஓகேவா சோ இங்க எஸ்டிஆர் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் ஓகேவா சோ இப்ப நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம் என்ன வருது நம்மளுக்கு ஃபால்ஸ் னு வருது ஏன்னா ஸ்டாக்ல ஆல்ரெடி 3 வேல்யூஸ் இருக்கு சோ நமக்கு என்ன ஆகுது ஃபால்ஸ் னு வந்துருச்சு ஓகேவா சோ இதுதான் வந்து ஸ்டாக் சோ நம்ம இதுக்கு முன்னாடி அரே லிஸ்ட் பார்த்தோம் லிங்க் லிஸ்ட் பார்த்தோம் வெக்டார் பார்த்தோம் இப்போ ஸ்டாக் பார்த்துட்டோம் ஓகேவா சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஜாவா க்யூ பாப்போம் ஓகேவா க்யூ இன்டர்ஃபேஸ் பாப்போம் So, next video, I'll meet you. Thank you.